புயலோசை வலையொலி நேயர் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த வணக்கம். மனித சமூகம் பயணிக்கும் பாதை. 21ஆம் நூற்றாண்டிலே மனித சமூகம் பயணிக்கின்ற பாதை சரியானதா என்ற வினாவை ஒவ்வொரு மனிதனும் தங்களுடைய உள்ளங்களிலே எழுப்பி பார்க்க வேண்டும். 21ஆம் நூற்றாண்டு ஒரு இயந்திரமயமான குளோபல் வில்லேஜ், அதாவது உலகம் மயமாதல் என்ற அடிப்படையிலே மனிதன் இயந்திரமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றான். இந்த இயந்திரமாக மனிதன் செயற்பட்டு கொண்டிருப்பதால் அவன் பயணிக்கின்ற பாதையை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். அவசரமான உலகிலே அவசரமாக வேலைகளை செய்வதனூடாக தங்களுடைய ஆயுளையும் குறைத்து கொள்கின்றார்கள். இதை விடுத்து அவர்கள் தினமும் நான் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு மேனியும் அவர்கள் இயந்திரமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் ஒரு வாகனத்தை பாவிக்கின்ற போது அதற்குரிய எரிபொருள்களை நிரப்பி அதற்குரிய பாவனையை சரியாக கடைபிடிக்கின்ற போதுதான் அந்த வாகனம் வீதியிலே சீராக செல்லும். இல்லாவிடின் வீதி விபத்துகளுக்கு அந்த வாகனமே காரணமாகிவிடும். அதேபோன்றுதான் இன்று மனிதனுடைய வாழ்க்கை சின்னாபின்னமாக இருப்பதற்கு மனிதனே காரணமாகிவிடுகின்றான். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உடலை சரிவர கவனிக்காது, ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளாது, போதிய அளவு நித்திரையை மேற்கொள்ளாது, போதிய அளவு ஓய்வினை எடுக்காது, போதிய அளவு மூளைக்கு ஓய்வினை வழங்காது, இயந்திரமயமான பாதையிலே பயணித்து கொண்டிருக்கின்றான். இயந்திரமயமான பாதையிலே பயணிப்பதால் அவன் பல இன்னல்களுக்கு உள்ளாகிக் கொண்டிருக்கின்றான். சிறப்பாக மனிதன் விடுகின்ற தவறு எதுவென்று நாம் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டக்கூடியது, அவன் இந்த பணம் என்ற பாதையை வகுத்து அந்த பணத்தை தேடுவதற்காக அந்த பணப்பாதையிலே பயணிக்கின்றான். அவ்வாறு பணப்பாதையிலே பயணிக்கின்ற வேளையிலே மனிதனுடைய தேவை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போகின்றது. இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் சரியான பாதையிலே பயணிக்கின்ற மனிதர்கள் ஒரு சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் ஆரோக்கியமாக தெளிவான சிந்தனையுடன் போதிய அளவு நித்திரையுடன் போதிய அளவான ஆரோக்கிய உணவுகளை உட்கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்வதற்கென்ற அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இருந்தபோதிலும் இன்றைய காலப்பகுதியிலே மனித சமூகம் பயணிக்கும் பாதை என்பது தவறான பாதையாகவே இருக்கின்றது. குழந்தை கருவிலே இருக்கும் போதே பெற்றோர் அந்த குழந்தையினுடைய எதிர்கால வாழ்க்கையை திட்டமிடுகின்றார்கள். எதிர்கால வாழ்க்கையை திட்டமிட்டு அந்த குழந்தையை அவர்கள் பெற்றோர்கள் தங்களுக்கு விருப்பமான துறையிலே பயிற்றுவிக்கிறார்கள். பயிற்றுவிக்கின்ற போது அந்த குழந்தை சிறிய வயதிலே தன்னுடைய சுய சிந்தனையை இழக்கின்றார். இவ்வாறு சுய சிந்தனையை இழக்கின்ற போது அந்த பிள்ளை ஆரோக்கியமான சமூகத்தை எதிர்காலத்திலே சுயமாக அமைத்து கொள்ள தவறிவிடுகின்றது. இன்றைய நவீன உலகிலே நவீன தொழில்நுட்ப சாதனங்களின் பாவனையால் நன்மைகளும் இருக்கின்றன, தீமைகளும் இருக்கின்றன. நாம் நல்ல விடயங்களை எடுத்துக்கொண்டு தீமை ஏற்படுகின்ற விடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். காலத்துக்கேற்ப மனித சமூகம் வளர்ச்சி அடைவதும் மாற்றமடைவதும் அது இயற்கை நியதி.
ஆனால் இன்று இரவு நித்திரைக்கு போகின்ற போதும் அதிகாலையிலே நித்திரை விழிக்கின்ற போதும் நாம் திறன் பேசிகளை தொடர்ச்சியாக பயன்படுத்துகின்றோம். இதனால் இன்று மனிதர்களது கண்கள் பார்வையற்று போயிருப்பதை காணலாம். ஆகவே மனிதன் பயணிக்கின்ற பாதை என்பது பிழை. ரைட்டிங் ஸ்கில், அதாவது எழுத்தாற்றல் என்பது இன்று இல்லாமல் போயிருக்கின்றது. இந்த 21ஆம் நூற்றாண்டிலே குறிப்பிட்டு பேர் சொல்லக்கூடிய வகையில்தான் கவிஞர்களும் எழுத்தாளர்களும் நாவலாசிரியர்களும் படைப்பாளிகளும் இருக்கின்றார்கள். இது எங்களுடைய வாசிப்பு திறன் ஆற்றல் என்பது இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது. ஒரு பழமொழியொன்று இருக்கின்றது, அதாவது வாசிக்கின்ற மனிதன் பூரணமடைகின்றான், வாசிக்காத மனிதன் பூஞ்சனமடைகின்றான். ஆகவே நாங்கள் எங்களுடைய வாசிப்பு திறனை விடுத்து இன்றைய பாதையிலே 21ஆம் நூற்றாண்டிலே நவீன தொழில்நுட்ப உலகத்தில் உறங்கி எங்களுடைய சிந்தனையை மழுங்கடித்து கொண்டிருக்கின்றோம். படித்து பட்டம் பெற்றவர்கள் முதல் பாமரர்கள் வரை பதவியையும் பணத்தையும் ஒரு இலக்காக கொண்டு பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பாதை மிகவும் தவறானது. பணத்தையும் பதவியையும் கொண்டு நோக்கமாக கருதி அல்லது அதை எதிர்கொண்டு பயணிப்பதிலே தவறில்லை. ஆனால் அதை மட்டும் முழுமையாக நோக்கமாக கொண்டு பயணிக்கின்ற போதுதான் மனிதன் இன்றைய சமூகத்திலே பாதிக்கின்ற அந்த பயன்பாடும் பொருள்களும் ஒரு தேவையற்றதாக அமைகின்றன. இதிலே நாங்கள் இன்னும் ஒன்று கருத வேண்டும். மனித சமூகம் 21ஆம் நூற்றாண்டின் முன்னைய கால் பகுதியிலே இருக்கின்றது. இந்த 21ஆம் நூற்றாண்டிலே நவீன தொழில்நுட்பம் என்பது முழுமையாக ஆட்கொண்டிருக்கின்றது. இந்த நவீன தொழில்நுட்பங்களின் வளர்ச்சியினால் இன்று உலகிலே நடைபெறுகின்ற போர் மற்றும் நாடுகளுக்கிடையிலான முரண்பாடுகள், இதனால் ஏராளமான உயிர்களும் உடைமைகளும் அழிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாம் காணலாம். ஆகவே மனித சமூகம் பயணிக்கின்ற பாதை பிழையானது. தனிமனித வாழ்க்கை தொடங்கி ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு சமூக வாழ்க்கை, நாட்டினுடைய வாழ்க்கை, உலக வாழ்க்கை என்ற ரீதியிலே இன்று பயணிக்கின்ற பாதை முழுமையாக தவறுதலாக இருக்கின்றது. நாங்கள் இன்று பணத்தை தேடி ஓடுகின்றோம். பணம் அதிகம் உள்ளவர் புகழை தேடி ஓடுகின்றார். புகழ் அதிகம் உள்ளவர் ஏதோ ஒரு வகையிலே ஒன்றுக்கு அடிமையாகி விடுகின்றார். அது போதைப் பொருளாக இருக்கலாம். அந்த போதைப் பொருள் என்று குறிப்பிடுகின்ற வகையிலே நாம் இங்கு போதை என்று சொல்லப்படுவது எல்லாமே, அதாவது எந்த விடயம் என்றாலும் அளவுக்கு மீறினால் போதைதான். ஆனால் இந்த போதைப் பொருள்களினால் வருகின்ற போதை என்பது ஒரு மனிதனை இல்லாத கற்பனை உலகிலே மிதக்க செய்து அவனுடைய அதீத சிந்தனைகளை தூண்டி அவனுக்கு விரைவாக மரணத்தை ஏற்படுத்தக்கூடியது. இப்பொழுது ஒருவன் வாசிப்பு பழக்கத்தின் அதிகமாக இருக்குதென்றால் அந்த வாசிப்பு பழக்கம் ஒரு போதைதான். ஆனால் அதால் அவனுக்கு தீமை ஏற்படாது. ஆகையால் போதையால் நன்மையான போதையும் உண்டு, தீமையான போதையும். அந்த வகையிலே போதைப் பொருளால் வருகின்ற போதை என்பது ஒரு மனிதனை ஒரு சமூகத்தை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதிலே மாற்றுக்கருத்து இல்லை. ஆகவே 21ஆம் நூற்றாண்டிலே மனித சமூகம் பயணிக்கின்ற பாதை என்பது தவறானது என்ற முடிவுக்கு வரலாம். நவீன தொழில்நுட்ப சாதனங்களை நாங்கள் தவறுதலான முறைக்கு பயன்படுத்துகின்றோம். மருத்துவ தேவைக்காக வந்த போதைப் பொருளை நாங்கள் தவறுதலான தேவைக்கு பயன்படுத்துகின்றோம். அவ்வாறே இன்றைய காலப்பகுதியிலே வந்திருக்கின்ற அனைத்து பொருள்களையும் நாங்கள் தவறுதலாக பயன்படுத்தி எங்களுடைய பாதையையும் எதிர்கால சமூகத்தையும் தவறுதலான வழிக்கு கொண்டு செல்கின்றோம். மனிதர்களே, 21ஆம் நூற்றாண்டில் நீங்கள் பயணிக்கின்ற பாதை தவறு. ஆகவே அந்த பாதையை நீங்கள் வடிவமைத்து கொண்டு வாழ்க்கை என்பதற்கு வாழ்வதற்காகவே என்ற தத்துவத்தை உணர்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ வேண்டும் என்று அன்புடன்
விடைபெறுகின்றேன். புயல் நேசன், நன்றி.